அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் திருநர் என்பவர் யார் என்பதை அறிந்து கொள்ளிருக்கின்றோம், தெரிந்து கொள்ளிருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு தலைவி மோகனம்பாள் நாயக். வணக்கம். திருநர் என்பவர் யார்? திருநர்னா நாங்கள் முத முதல்ல பிறக்கிறது ஆணவருபத்தில் பிறக்கிறோம். அதை வந்து நல்லபடியா நல்ல மூல கலைஞர் ஐயாவுக்கு அவர் தான் அந்த பேரை வச்சு கொண்டுகிட்டு வந்தார் எங்களை திருநங்கைன்னு சொல்லி. அப்ப திருநருவா இருந்து பிறந்து ஆணா பிறந்தோம், ஆணா பிறந்தவங்க அவங்க திருநர். அதுக்கு பிற்பாடு நாங்கள் நங்கையா மாறிட்டோம், திருநங்கை. முதல்ல ஆணா பிறந்ததுக்கு அர்த்தம் திருநர் அப்படின்னு சொல்லி திருநர்னு அவர் வச்சாரு. அதுக்கப்புறம் வந்து திருநங்கையா மாறிட்டோம். மாறின பிற்பாடு ஜெண்டர் பாலிஸ் கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு திருநங்கைகள் அப்படின்னு மதிக்கப்பட்ட பேரு. திருநருன்னா ஆண் உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசனாகப்பட்டவருக்கு திருநர், ஒரு அரசியாகப்பட்டவளுக்கு திருநங்கை. அதே மாதிரி தெய்வத்திலையும் வந்து ஆணுருவம் பெண்ணுருவம்னு இருக்கு. அதே மாதிரி நாங்கள் வந்து உலகத்தில் நல்ல மூளை உள்ளவங்களெல்லாம் தெரிஞ்சு எடுத்து கலைஞரையா சூட்டினா தான் எங்களுக்கு திருநங்கைன்னு பெயர் கொண்டு வந்து எங்களுக்கு வச்சார் 2006. திருநர் என்பவர் யார் என்பதை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதுபோல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். திருநர் என்பவர் யார் என்பது குறித்து எடுத்துரைத்த தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு தலைவி மோகனா நாயக்குடன் விஜயகுமார்.